ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. நேற்று உரையில் பால் பிரிண்டன் என்பவர் ரமணரை பற்றி எழுதிய ஆங்கில கட்டுரைகள் பகவானின் புகழை உலகெங்கும் பரப்பியது என்ற செய்தியோடும், மற்றும் ஆங்கிலேயர்கள் இந்திய சாதுக்களையும் சன்னியாசிகளையும் துச்சமாக மதித்தார்கள் என்றும், இந்தியாவில் என்ன இருக்கின்றது என்று இந்தியாவை கேவலமாக நினைத்த நிகழ்வையும், ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று மனம் என்கின்ற ஒரு விஷயம் பற்றி, அதாவது ஆத்மா என்ற விசாரம் பற்றி இந்தியர்களில் பலருக்கு தெளிவான அறிவு இருந்தது என்பது அவர்களுக்கு புரியாமலே போனது என்ற செய்தியோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் ரஃபேல் ஹாஸ் என்கின்ற ஆங்கிலேய பத்திரிகையாளரின் எண்ணம் வேறாக இருந்தது. அவர் ஆங்கில பத்திரிகைகளில் பயணக் கட்டுரை எழுதுவதில் நாட்டம் கொண்டிருந்தார். அதற்காக பல இடங்களுக்கு பயணம் போனார். குறிப்பாக ஆசியாவை சுற்றி வருவது அவருக்கு பிடித்திருந்தது. இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. தன்னுடைய இயற்பெயரை விட்டுவிட்டு பால் பிரிண்டன் என்கின்ற புனைப்பெயரில் அவர் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தார். அந்த பெயரே அவருக்கு நிலைத்து விட்டது. இந்தியாவின் ரகசியங்களை அறிய வேண்டி இமயமலை சாரலிலும் கங்கைக்கரை ஓரங்களிலும் வட இந்தியாவில் பல பகுதிகளிலும் அவர் சுற்றி வந்தார். மந்திரவாதிகளையும் நிர்வாண சாதுக்களையும் மிகப்பெரிய மடாதிபதிகளையும் சந்தித்தார். ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு சிறப்பு இருந்தது. அநேகமாக எல்லோருமே வியக்க வைத்தார்கள். ஆனால் முழுமையான ஈடுபாடு ஹா என்ற வியப்பு பால் பிரிண்டனுக்கு எவரிடமும் கிடைக்கவில்லை. சென்னைக்கு வந்தார். ரமண மகரிஷியை பற்றி கேள்விப்பட்டார். எத்தனையோ சாதுக்களை பார்த்து விட்டோம், இவரும் ஒரு சாது என்ற எண்ணம் தான் ஆரம்பத்தில் அவருக்குள் ஏற்பட்டது. அழைத்து போவதாக சொன்ன நண்பர் பேச்சையும் அவர் தட்டி கழித்தார். பிறகு வேறு ஒரு நண்பர் மூலம் காஞ்சிபுரம் சென்று அங்கு ஸ்ரீ காஞ்சி காமகோடி மகாபரிபாலை சந்தித்தார். அவரின் அமைதியான முகமும் புன்சிரிப்பும் ஊடுருவி பார்க்கும் பார்வையும் பால் பிரிண்டனை அசைத்தது. மகாபரிபாலை பார்க்க பார்க்க பொறாமல் எழுந்தது. தன் மனதில் ஏற்பட்ட விகாரங்கள் எதுவும் எதிரே அமைந்திருக்கின்ற அந்த இந்த ஞானிக்கு ஏற்பட்டிருக்காது என்ற எண்ணம் அவரை திகைக்க வைத்தது. தான் திறந்த மனதோடு இந்தியாவை சுற்றி வருவதாகவும், எந்த மார்க்கத்தை பின்பற்றினால் தன்னுடைய மனம் உயர்நிலையை அடையும் என்று தவிப்பதாகவும் அவர் மகாபரிவாரிடம் விண்ணப்பித்துக் கொண்டார். பல சாதுக்களை தரிசித்தேன் என்று சொன்னாயே, அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடு, அவரையே குருவாக கொள், அவர் சொல்லும் வழியை பின்பற்று. அப்படி எவரும் உன்னை ஈர்க்கவில்லை என்றால் உன்னுடைய மனதையே நீ கவனமாக கொள். உன் ஆத்மாவை தரிசிக்க முயற்சி செய், அது உன்னை வழிநடத்தும் என்று மகாபரிவார் சொன்னார். ஏன் என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு குரு எனக்கு கிடைக்கக்கூடாதா? அவரை அடைய நீங்கள் எனக்கு வழிகாட்டக்கூடாதா என்று பால் பிரிண்டன் அவரை கேட்டார். எதிரே அமைதி நிலவியது. சிறிது நேரம் மகாபரிவால் எதுவும் பேசவே இல்லை. பிறகு சன்னமான குரலில் அவர் சொன்னார், இந்தியாவில் இரண்டு பேர் இருக்கின்றார்கள். ஒருவர் காசியில் இருக்கின்றார். அவர் யாரையும் சந்திப்பதே இல்லை. இன்னொருவர் தெற்கே திருவண்ணாமலையில் இருக்கின்றார். அவரை நான் ஒருமுறை பார்த்திருக்கின்றேன். அவர் மிகப்பெரிய ஞானி, ரமண மகரிஷி தானே. அவரிடம் அழைத்துப் போவதாக ஒரு நண்பர் சொன்னார். நான் தான் அவரை பற்றி தெரியாமல் மறுத்துவிட்டேன் என்றார் பால் பிரிண்டன். அப்படி என்றால் ஒன்று செய், உன் பயணத்திட்டத்தை மாற்றி அவரிடம் போய்வா. அவரை சந்திக்காமல் இந்தியாவை விட்டு போக மாட்டேன் என்று எனக்கு உறுதி கொடு என்று அந்த ஆங்கிலேயரிடம் மகாபரிவால் சத்தியம் கேட்டார். நிச்சயம் போய் சந்திப்பதாக பால் பிரிண்டன் உறுதியளித்தார். ஒரு மகத்தான ஞானியிடம் இன்னொரு மகத்தான ஞானி ஒரு ஆங்கிலேயரை வழிநடத்துகிறார். அந்த ஆங்கிலேயரால் தெற்கே வாழும் அந்த மகரிஷியின் பெருமை உலகெங்கும் தெரியப்படப் போகின்றது. அந்த ஆங்கிலேயரின் கட்டுரையால் பல பேர் ஈர்க்கப்பட்டு திருவண்ணாமலைக்கு வரப்போகின்றார்கள். அவர்கள் வெறுமே வேடிக்கை பார்க்க வராமல் இந்தியாவின் ஆழ்ந்த ஞானத்தை, இந்தியாவினுடைய தேடலின் கண்டுபிடிப்பான ஆத்ம விசாரத்தை அறிந்து கொண்டு அது பற்றி பேசி அதிகம் எழுதி இன்னும் நிறைய மக்களுக்கு ஐரோப்பாவின் பல்வேறு திசைகளுக்கு இதை பரப்பப் போகின்றார்கள். அதற்கு மூல காரணமாக இந்த பால் பிரிண்டன் இருக்கப் போகின்றார். அவருடைய திருவண்ணாமலை விஜயம் இதை நிகழ்த்தப் போகின்றது. தொடர்ந்து நாமும்
ரமணரின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்க்கின்றோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.